दक्षिणांकनाचार्य कविताचिवचे वेदाचार्यवर्यो मे सन्निधत्तां सदाशति अस्मत्परंपराये नमः। இனி இந்த கிருஷ்ண பிரசக்தரிகரணத்தினுடைய சூத்திரார்த்தங்கள், இதுல ஆறு சூத்திரங்கள் இருக்கு, ஆறு சூத்திரங்கள். இந்த அதிகரணம் நம்ம சித்தாந்தத்துக்கு ரொம்ப முக்கியமான அதிகரணமா பார்க்கப்படுறது. என்ன ஏன் அப்படின்னாக்கா, வந்து ஏற்கனவே நம்ம மூணாவது சூத்திரம் சாஸ்திரயோனித்வாதன ஆரம்பத்துல பார்த்திருக்கோம். மூணாவது அதிகரணமே சாஸ்திரயோனித்வா அதிகரணம். பிரம்மம் எதனால அறியப்படுகிறது அப்படின்னு கேட்டுண்டு வேதாந்தம் சாஸ்திரம் இருக்கே உபநிஷத் வேதம் அதனால உண்டியே அறிஞ்சிக்கப்படுறது, வேற உதனாலையும் தெரிஞ்சுக்க முடியாது. ஏன்னா சாஸ்திரீக சமதிகமியமான இந்த பிரம்மம் அதனுடைய சிருஷ்டி விஷயங்கள் அதை இங்க திருடீகரிக்கிறார். ஏன்னா இவா கேள்வி கேட்கிறா, இவன் என்ன கேள்வி கேட்டா அப்படின்னாக்கா, இந்த மாதிரி பூர்ணமாவே ஒரு ஒரு வஸ்துவையே பூர்ணமா நின்றுமே பிரம்மம், அப்ப இன்னொரு வஸ்துல போக முடியாது, அந்தரியாமித்தம் வராது அப்படின்னா கேள்வி கேட்டார். அதுக்கு பதில் அதெல்லாம் கிடையாது. வேதம் வேதம் சொல்லிடுச்சுனாக்கா அதை கேள்வி கேட்கறதுக்கு நாம யாரு? வேதம் ஒரு விஷயம் சொல்றதுன்னாக்கா அதை கேள்வி கேட்கறதுக்கு நமக்கு அருகதையே கிடையாது. அதை பதில் சொல்ல போறேன் இப்போ. அது மட்டும் இல்லாம இந்த பூர்ணத்துவம்னு சொன்ன முடியும், இப்போ இந்த பூர்ணத்துவத்தை பத்தி கொழியாளன் சுவாமி ஒரு 40-50 பக்கத்துக்கு ஒரு புத்தகமே அனுகூலித்தார் அந்த காலத்துல. சேனாச்சாரி சம்பிரதாயத்தார் என்ன சொல்றா அப்படின்லாம் கேட்டுண்டு அதுக்கெல்லாம் அழகான சமாதானம்லாம் பயிற்சி சுவாமி இது பண்றேன் கொழியாளன் சுவாமி. அந்த மாதிரி இந்த அதிகரணத்தினுடைய விஷயத்தை வச்சுட்டுதான் அது வந்தது. இந்த அதிகரணத்துல வேதாந்த தீபத்துல என்ன சாதிச்சிருக்கார் அதெல்லாம் கேட்டுண்டு எல்லாத்தையும் வச்சும் சொல்றோம். அதனால இந்த அதிகரணமானது ரொம்ப முக்கியமான அதிகரணமாக நம்ம சித்தாந்தத்துக்கு இருக்குது. இதுல முதல் சூத்திரம் கிருஷ்ண பிரசக்தி நிறவயவத்த சப்த கோபோவா அப்படின்னு முதல் சூத்திரம். அதாவது நீங்க வந்து பிரம்மமானது பிரபஞ்சமா பரிணமிக்கிறதுன்னு சொன்னையே, அது முழுக்க முழுக்க பிரம்மமே முழுக்க பிரபஞ்சமா பரிணமிச்சுடுறதா அல்லது அம்சமா அம்சமா அப்படின்னு கேள்வி கேட்டுண்டு, பிரம்மமே முழுக்க முழுக்க பரிணமிச்சுடுறது அப்படின்னு சொன்னாக்கா ஒண்ணுத்திலேயே முடிஞ்சு போயிடும், இன்னொரு வஸ்துவில பிரம்மமே வராதுன்னு ஆயிடும். அதனால ஒரு வஸ்து தான் சிருஷ்டிக்க முடியும் பிரம்மத்தினால, ஏன்னா பரமாத்மா தான் எல்லா இடத்துலையும் வியாபிச்சிருக்கான் அப்படின்றது வந்துடும். அதனால இந்த உங்க சித்தாந்த ஆணி வந்துருமே கிருஷ்ண பிரசக்தி, கிருஷ்ணம்னா முழுக்க முழுக்கன்னு அர்த்தம், பூர்ணமா அர்த்தம், ஒரே வஸ்துல பூர்ணமே பிரசக்தி ஆயிடும், பூர்ணமா வந்துடும் பிரம்மம், சுரூப சமாப்தி வந்துடும். அந்த சுரூப சமாப்தி வந்துருச்சோம்னாக்க இன்னொரு வஸ்து உற்பத்தி ஆகாது, அதனால அது தோஷம். அல்லது ஒரு ஏக அம்சம், ஏக அம்சம், அந்த ஏக அம்சமே வருது அப்படின்னு சொல்றியா, அப்படி சொன்னாக்க அதுவும் தோஷம் ஆயிடும். அது ஏன் அப்படின்னாக்க இந்த பிரம்மமானது நிறவயவ மூல்யம், நிறவயவமான பிரம்மத்துல போய் வந்து ஒரு அம்சத்தை எடுத்துக்கிறது இன்னொரு அம்சத்தை எடுத்துக்கிறதுன்றது தப்பாச்சு. ஏன்னா லோகத்துல கடம் வந்து மிருத்தினால உண்டாகிறதுன்னு சொன்னாக்க அங்க அவயவம் சாவயவம் அம்சம் சொல்லிக்கலாம் அங்க, ஆனா இங்க அப்படி இல்லையே. இங்க பிரம்மமானது நிறவயவம், நிறவயவமான போயிடவே அந்த கிருஷ்ணா முழுக்க வந்துருதுன்னு சொன்னாலும் தோஷம், ஒரே வஸ்துவில பூர்த்தி ஆயிடும். அதனால சுரூப சமாப்தி வந்துருச்சுனாக்க இன்னொரு வஸ்துவே வராதுன்னு ஆயிடும். அப்போ சிருஷ்டியே சித்திக்காது, அதனால உங்க பட்சம் தோஷம்னு அது சொன்னான். அல்லது ஒரு அவயவம் பிரம்மத்துல ஒரு அவயவத்தை எடுத்துன்னு சொல்றீங்களா அப்படின்னு கேட்டுண்டு அதுவுமே வராது. ஏன் அப்படின்னா பிரம்ம ஏகமேவ சதைய சௌமியதம் அகர் ஆசீத் ஏகமேவ அத்விதீயம் பிரம்ம வாயுதம் அகர் ஆசீத் இப்படின்னா வாக்கியம் இருக்கோ இல்லையோ,
அந்த வாக்கியங்கள்லாம் பிரம்மத்தை ஒன்னா சொல்றது, அதை பிரிக்க முடியாதுன்னு சொல்றது, அது திருப்பி அது அது வந்து அது மாதிரி சொல்றக்கே வழி அதனால வந்து பிரம்மமானது பிரம்மமானது நிஷ்கலம் நிச்சயம் சாந்தம் சொன்ன வாக்கியங்கள்னால அவயவத்தோட கூடினது இல்லை, அது எப்பொழுதுமே நிறவயமா இருக்கு. அதனால அந்த சுருதிகளுக்கு விரோதம் வந்துருமே. அதனால உங்களுடைய பிரம்ம உபாதான பிரம்மமானது உபாதான காரணமா இருக்கு அப்படின்னு சொல்றது வரவே வராது. அதனால இந்த சித்தாந்தம் தவறு அப்படின்னு நம்ம பேர்ல தோஷம் சொல்றான் சாங்கியன் கார்த்திகன் பௌத்தன் அது மாதிரி அத்வைதிகள் எல்லாரும். ஏன்னா அத்வைதிகள் பிரதானம் கிடையாது, ஏன்னா அவளும் வேதாந்திகள் தானே, பிரம்ம காரணவாதத்தை ஒத்துட்டு இருக்கா. ஆனால் அதுல விளக்கிற விதத்துல வேறுபாடு இருக்கலாம், ஸ்ருதிக்கு அர்த்தம் சொல்றதுல வேறுபாடு இருக்கலாம், ஆனால் அவளும் பிரம்ம காரணவாதத்தை ஒத்துட்டு இருக்கா. இப்படி பிரம்ம காரணவாதத்தை அவளும் ஒத்துட்டு இருக்கிற சமயத்துல அதுக்கு அவ வந்து நம்ம விரோதம் பண்ண மாட்டாள். அதனால அது பலிதமாகவான அவ சித்தாந்தத்தை கண்டனம் பண்ணலாமே தவிர்த்து பிரதானமான பூர்வபக்ஷம் யாரு அப்படின்னாக்கா சாங்கியன் கார்த்திகன் இவ ரெண்டு பேரும் வேதத்தை ஒத்துண்டவா. ஆனால் பௌத்தன் ஜெயினன்னா இருக்கானே இவன்லாம் பரமானு காரணவாதிகள், ஆனாலும் கூட பிரம்மத்தை உபாதாரணமா ஒத்துக்காத நாஸ்திகவாதிகள், வேதத்தை ஒத்துக்காதவா. இவன்லாம் நம்மளை பார்த்து இந்த கேள்வி கேட்டா கிருஷ்ண பிரசக்தி நிறவயவத்த சப்த கோபோவா, சப்த கோபம் கோபம்னா என்ன அர்த்தம், விரோதம் அர்த்தம், அதெல்லாம் கோச்சுன்றோம் குப்பியோ விரோதிச்சுக்கோ அப்படின்னு அர்த்தம். நிறவயவத்தை சொல்லக்கூடிய சாஸ்திரங்கள் வாக்கியங்கள் சப்தங்கள் வேத உபனிஷத் வாக்கியங்கள் அவைகளுக்கு எல்லாம் கோபம் வந்துடும். கோபம்னா என்ன அர்த்தம், பாதிக்கப்படும் விரோதம் வந்துடும். அதனால பிரம்ம காரணத்துவம் பிரம்ம உபாதான பிரம்மமானது உபாதான காரணமானு சொல்றீங்களோ அது சித்திக்காதே அப்படின்னுட்டு ஆக்ஷேபம் பண்ணினா இவாள்லாம் ஆக்ஷேபம் பண்ணினான். அதுக்கு பதில் சித்தாந்த சூத்திரம், முதல் சூத்திரம் பூர்வபக்ஷ சூத்திரம், இரண்டாவது சூத்திரம் சித்தாந்த சூத்திரம். ஸ்ருதேஸ்து சப்தமூலத்வா அப்படின்னாக்க அந்த பூர்வபக்ஷமானது தள்ளப்படுறது. ரெண்டு ஹேத்து சொல்ற ஸ்ருதேஹே சப்தமூலத்வா, ரெண்டும் ஒரே அர்த்தம் தான். வேதத்தினால சொல்லப்படுற வேதத்தில் இருப்பதனால் வேதம் சொல்லுவதால் வேதத்தை மூலமாக உடைத்தா இருப்பதால் அப்படின்னு ரெண்டு அர்த்தம், ரெண்டு பதத்துக்கும் ஸ்ருதேஹே சப்தமூலத்வா. அதுக்கு என்ன அர்த்தம், எங்க சித்தாந்தமானது பொருந்தாதுன்னு நீ சொன்னையே அது சரியன்னு, எங்க சித்தாந்தம் பொருந்தும். ஏன்னா பிரம்மமானது நிறவயவமா இருக்கு, பிரம்மம் நிறவயவமாக இருக்குன்னுட்டு சுருதி சொல்றது. கூடவே அந்த பிரம்மத்திலிருந்து இந்த விசித்திரமான ஜெகத் சிருஷ்டியும் உண்டாகிறது அப்படின்னு ரெண்டுத்தையும் சொல்லெடுத்து ரெண்டும், அதாவது ஸ்ருதி அப்படி சொல்லெடுத்து, வேதம் என்பது தர்மிகிராக பிரமாணம், அதனால வேதம் என்ன சொல்லிச்சு, பிரம்மமானது நிறவயவம், அதே மாதிரியாகவே பிரம்மத்திலிருந்து இந்த பிரபஞ்சமானது உற்பத்தியானது, பிரபஞ்சத்துக்கு உற்பத்தி பிரம்மத்திலிருந்து தான் அப்படின்னு ரெண்டுத்தையும் சொல்லெடுத்து வேதம் சொல்லெடுத்தோம்னாக்க அதை அப்படியே ஏற்றுக்கணும், அதுல விரோதம் பாராட்டக்கூடாது அப்படின்னுட்டு ஸ்ருதேகேந்திர பதத்துக்கு அர்த்தம் சொல்லிட்டார். உடனே அவன் கேட்கிறான் பதில், இதரன் அதாவது நமக்கு பூர்வபக்ஷிகள் கேள்வி கேட்கிறார், இவரு ஸ்ருதி பிரமாணம் நீ சொன்னீங்க இல்லையோ, ஸ்ருதி கூட ஓ வாசம் தெளிக்கிறோம், வாசம் எதை எதால தெளிச்ச, ஜலத்தால வாசம் தெளிச்சு குளம் போட்டேன் அப்படின்னு சொன்னான். அது சரியா இருக்கு. அப்ப சொன்னா அக்னி நாசம் சரி அப்படின்னு, நான் அக்னியினால ஜல நான் தெளிக்கிறேன் வாசம் தெளிக்கிறேன்னு ஒருத்தன் சொன்னான். அது அயோக்கியார்த்தம், அயோக்கியார்த்தம் ஏற்கனவே ஒரு வாட்டி சொல்லிருக்கோம், ஒரு சப்தத்துக்கு வாக்கியத்துக்கு அர்த்தம் வேணும்னு நினச்சிக்கோங்களேன், வாக்கியத்துக்கு அர்த்தம் வேணும், அதுக்கு மூணு வேணும்,
ஏற்கனவே சொல்றோம் மூணு வேணும், ஒன்னு ஆகாங்ஷா, இன்னொன்னு யோகியதா, மூணாவது சந்நிதி. ஆகாங்ஷன்னா என்ன? புத்திரன் அப்படின்னு சொன்னோம்னு வச்சுக்கோங்க, யாரோட புத்திரன் அப்படின்னு ஒரு கேள்வி வருது பாருங்க. அப்போ சைத்திரனோட புத்திரன் மைத்திரன், அது மாதிரி சைத்ரஹா அப்படின்னு சொன்னோம். உடனே கேள்வி வருது, சைத்ர கிங்கரவதி என்ன பண்றான், சைத்ர பசதி சிறைய பண்றான், இந்த மாதிரி ஆகாங்ஷா. ஒரு கேள்வி கேட்டோம்னாக்க அந்த கேள்விக்கு பதில் வரணும். ஒரு கேள்வி கேட்டாக்க அந்த கேள்விக்கு பதில் வரணும், இதுதான் ஆகாங்ஷன் பேரு. அது மாதிரி சந்நிதி அப்படின்னு ஒண்ணு உண்டு. சந்நிதின்னு என்ன அர்த்தம்? இப்போ ஒரு வார்த்தை சொல்றேன் தாம் அப்படின்னு சொல்றேன், உடனே சேவகன் பார்த்துட்டே இருக்கான், நம்ம பதிலே சொல்லல, வெறும் காம் அப்படின்னு சொல்லிட்டேன். பசுவை ரெண்டு மணி நேரம் கேட்டு ஆனை ஏன்ன, அப்ப சேவகன் எங்கேயோ போட்டான், திருப்பி வந்தான், ஆனை ஏன்றான், முதல்ல காம்னு அப்ப சொல்லிட்டோம். அரை மணி நேரம் கழிச்சு ஆனை ஏன்னு சொன்னாக்க அப்ப அர்த்தம் வாக்கியார்த்தம் அல்லையே, ஆனைய கிமானைய அப்படின்னு கேள்வி வரும். அதுக்கப்புறம் அதுக்கு பதில் சொல்லுவோம், அப்ப ஏன் சொன்னே காம்னுட்டு, நீ அப்ப வெறும் காம் தானே சொன்னேன், ஆனையன் அப்ப சொல்லலையே, இப்ப ஆணையன்னு சொல்ற ஆனா காம் சொல்லலையே. அதனால சந்நிதி ஆசத்தின் ஒரே சமயத்துல பக்கத்துல பக்கத்துல வரணும். அந்த காம் ஆணைய அப்படின்னு ஒரு சமயத்துல சொன்னாதான் அதுக்கு அர்த்தம் வாக்கியார்த்தம் உண்டாகும். மூணாவது யோகியதா, நம்ம சொல்ற வாக்கியம் யோகியதான்னு பேர், அதாவது பொருந்தி இருக்கணும். பொருந்தி இல்லாத வாக்கியத்தை இவருங்க கடகா கும்பகா கரகஹா கலசகா அப்படின்னு ஒருத்தன் சொன்னோம். இப்ப கடம்னாலும் பானை, கடகானாலும் பானை, கும்பகானாலும் பானை, கரகா கரக அதனாலதான் கரகா தோன்ற பண்றோம், கரகா அப்படின்னாலும் பானை. இப்ப கும்பகா கடகா கர கரகா கலசகான்னு சொன்னாக்க அப்ப அதனால என்ன வாக்கியார்த்தம் வரும்? ஒண்ணுமே இல்லையே, வெறும் பரியாய பதங்கள், ஒரே பொருளை சொல்லக்கூடிய நாலு பதங்களை சொல்லிட்டு போயிட்டான். அதுக்கு என்ன அர்த்தம் வரும்? வராது. அதே மாதிரியாக நெருப்பால தெளிக்கிறேன் அப்படின்னு ஒருத்தன் சொன்னான்னு வச்சுக்கோங்களேன், அப்ப என்ன வரும்? நெருப்பால தெளிக்கிறேன்னு வரவே வராது. ஒரு ஸ்லோகம் அழகா சொல்லுவார் சாஸ்திரகாரால விசாரிக்கிறார், மிருக திருஷ்ணாம்பசி ஸ்நாதக கபுஷ்பகிருத சேகரா ஏக வந்தியாசுதோ யாதி சசசிருங்க தனுர்தரா அப்படின்னு சொன்னான். அதாவது மிருக திருஷ்ணாக்கா காணல் நீர், காணல் நீர்ல இவன் குளிச்சானோ, காணல் நீர்ல இருத்தா மாட்டோ தலைக்கு வந்து ஆகாத புஷ்பத்தை அழகா அலங்காரிச்சிருந்தானோ, நல்லே போச்சுப்பா. அந்த காலத்துல புருஷாலாம் கூட புஷ்பம் வச்சுப்பா, இப்ப நான் கூட நாங்கெல்லாம் தேவபுரம் செஞ்சு போனோம்னாக்கா பரமா பிரசாதம் கொடுத்தாக்கா தலை வச்சுப்போம், அதுக்கு ஏதாவது மாதிரி புரிஞ்சு வச்சுருக்கோம் இல்லையோ. அதனால இப்போ அவன் என்ன, அவன் ஆகாத புஷ்பத்தை தலை வச்சிருந்தானா? அதே மாதிரி இவன் யாரோட பிள்ளை தெரியுமோ? ஒரு மலடியருடைய பிள்ளை, ஏழை வந்தியாசுதக யாதி மலடியருடைய பிள்ளை, சசசிருங்க தனுர்தரகா. இவன் தலையில இவனுக்கு வந்து கையில ஒரு அம்பு வில்லு வச்சுட்டு இருக்கான், அந்த வில்லு ஏதாவது ஆனது தெரியுமா? முயலோட கொம்பு இருக்குதே, முயல் கொம்பால ஆன அந்த இது தனுசு வில்லு அப்படின்னு சொல்றான். இப்ப இது எல்லாமே அசம்பாவிதங்கள். அசம்பாவிதமான விஷயத்துல எப்படி வாக்கியார்த்தம் வரும்? யோகிதாம்சம் இல்லையே, இது பரியாசார்த்தம் சொல்றது. இது சரி, யோகிதையே கிடையாது, இது தகுந்த வார்த்தை இல்லை, பொருத்தமற்ற வார்த்தைகள் இல்லைகள். அதனால இப்ப பூர்வபக்ஷி என்ன கேட்கிறான், அக்னினா சிஞ்சேத் அப்படின்னு ஒருத்தன் சொல்றான், அக்னியினால தெளிக்கிறான்னு ஒருத்தன் சொன்னான், அது எப்படி பொருத்தமற்றதோ அதே மாதிரி பிரம்மம் நிரவயவம், அந்த பிரம்மத்திலிருந்தே பிரபஞ்சம் உண்டாச்சு அப்படின்னு சுருதி கூட பொருத்தமற்ற விஷயத்தை சொல்லக்கூடாது, பொருந்தாத விஷயத்தை சொல்லக்கூடாது அப்படின்னு ஆக்ஷேபிக்கிறான். அதுக்கு பதில் சொல்ற சப்த மூலத்துவா, முதல்ல சொன்னது சுரேகேன்னு வேதம் சொல்லெடுத்து நிலவயமம், ஆதித்யோ யூபகான்னு சொன்னாக்க யூபஸ்தம்பமும் ஆதித்யமனும் ஒன்னு இல்லைன்னு லோகத்துல தெரியுது நமக்கு, ஏன்னா பிரத்யட்சமா பாக்குறோம். ஒரு மரத்திலேருந்து ஒரு கலையை வச்சுட்டு வரும், அதை அழகா நல்லா தேய்ச்சி மணமணமன நாக்கி அதுல எண்ணெய் எல்லாம் தடவி நடணும், யூபஸ்தம்பம். அதுலதான் பசுவை வந்து கட்டுவார், அதான் பசுனாக்கா இங்க வந்து வெள்ளாடு, வெள்ளாடோ செம்மறியாடோ அதை வந்து கட்டுவா அப்படின்னு சொல்றோம். இப்போ
அந்த கொம்பு அந்த மரத்தினால மரத்துல வெட்டப்பட்ட ஒரு கிளை, அந்த கிளையினுடைய ஒரு கொம்பு, அதை நல்லா அழகா மனமழ நாக்கி அதை வைக்கிறோம் அப்படின்னு தெரியறது. இது பிரத்யக்ஷம். அதனால ஆதித்யன் வேறு, இந்த ரூபஸ்தம்பம் வேறு. அதனால விரோதம் இருக்கிறதுனால அங்க கவுணார்த்தம் எப்படி ஆதித்யன் பிரகாசிக்கிறதோ அத மாதிரியாக இந்த இதுவும் பிரகாசிக்கிறது ரூபஸ்தம்பமும் அப்படின்னு அந்த பிரகாசத்துல ஒண்டி கவுணார்த்தத்தை சொல்றோம் அப்படின்னு. ஆனால் இந்த பிரம்மன்னு சொல்றோம் பாருங்க, பிரம்மம் இது நிரவயவம், இது பிரபஞ்சத்தெல்லாம் சிருஷ்டிக்கிறது நிமித்த காரணம், இதுவே உபாதான காரணம், இதெல்லாம் சப்த மூலம் சாஸ்திரீக மூலம், சாஸ்திரத்தினால மாத்திரமே தெரிஞ்சுக்க முடியும். எம்பெருமான் இருக்கான்றது எப்படி தெரிஞ்சது? சாஸ்திரம் உண்டிதான் நமக்கு அங்க பிரமாணம். சாஸ்திரம் இல்லாட்டா நம்மளால தெரிஞ்சுக்க முடியாது. நேத்திய சொன்ன பாருங்க, சஞ்சயன் சொல்றது சாஸ்திராத்தேஜி ஜனார்தனம், சாஸ்திரத்தினாலதான் நான் வந்து பக்தி வந்தது, அதுல சாஸ்திரத்தை கொண்டு நான் ஜனார்தனன்னு தெரிஞ்சு கொண்டேன் அப்படின்னு சஞ்சயன் சொல்றார். அந்த மாதிரியாக தத்ர சாஸ்திரத்தினால உண்டியே தெரிகிற விஷயத்துல லோகதிருஷ்ட பிரகாரங்கள்னால கேள்வி கேட்க முடியாது. வேதம் ஒண்ணு சொல்லெடுத்தோம்னாக்க அதுக்கு விருத்தமாக எதையுமே சொல்ல முடியாது. சப்தேக பிரமாணகம், சாஸ்திரம் உண்டுதான் பிரமாணம், அந்த சாஸ்திரத்துக்கு விருத்தமான எந்த பிரமாணத்தையும் ஒத்துக்க மாட்டோம். அதனாலதான் நைய்யாயிகன் அவ்வளவு கஷ்டப்பட்டு அனுமானம் எல்லாம் பண்ணி பார்த்தான். அந்த அனுமானத்தினால நமக்கு என்ன பண்ணிட்டோம், அனுமானத்தினால நீ ஒரு பிரம்மத்தையோ பகவானையோ சாதிக்கிறேன்னு சொன்னேன்னாக்க அப்படிப்பட்ட ஈஸ்வரனே எங்களுக்கு வேண்டாம். ஏன்னா அனுமானம் எனக்கு எதுக்கு? அனுமானம் எங்களுக்கு வேண்டியதில்லை. அனுமானத்தை காட்டிலும் வேதம் தான் பிரதானமானது. ஏன்னா வேதம் உண்டிதான் பிரம்மத்தை சொல்லும். பிரபஞ்சத்தை அனுமானத்தினால்தான் சாதிக்கிறேன்னு சொன்னோம்னாக்க அது அத்தனையும் தர்க்கத்தினால அடிபட்டு போயிடும். நீங்க ஒரு தர்க்கம் சொன்னா நான் ஒரு தர்க்கம் சொல்வேன், நீங்க ஒரு அனுமானம் சொன்னா நான் ஒரு அனுமானம் சொல்லுவேன், இப்படி ஒண்ணு மேல உண்மையில சொல்லிட்டே போனோம்னாக்க எல்லாம் அடிபட்டு போயிடும். அதனால சாஸ்திரீக சம்மதிக்கமான விஷயத்துல இந்த மாதிரி லௌகிகமான லோகத்துல பார்க்கிற யுக்திகளை வச்சிருந்தெல்லாம் கேள்வி கேட்க கூடாது. அப்படி கேள்வி கேட்டோம்னாக்க அது அத்தனை அடிபட்டு போயிடும். அதனால இந்த பிரம்மமானது எப்படி எல்லாம் சொல்றதுக்கு பாருங்க, பின்னாடி சொல்ல போற அரசே இந்த சூத்திரக்காரர் சொல்ல போயிது அதிக நேரத்தில் சாய்க்க போற. என்ன சொல்ல போற? இந்த பிரம்மமானது நிரபயம், இந்த பிரம்மமானது அனந்த கல்யாண குணங்களோட கூடினது, இந்த பிரம்மமானது அனந்த சக்திகள் உண்டு, அதுக்கு நல்ல ஞானம் உண்டு, அதுக்கு அது அனைத்து பிரபஞ்சத்தையும் சிருஷ்டிக்க வல்லது, அனைத்து பிரபஞ்சமாக மாறவும் வல்லது. இப்படின்னு வரிசையா சொல்ல போற. இப்படி விசித்திர சக்திகள்லாம் அதுக்கு இருக்கு. இன்னொன்னு லோகத்துல ஒண்ணு பார்க்கிறோம், ஜலம் வந்து எப்படி இருக்கு, ஜில்லுன்னு இருக்கு, சீதஸ்பரிசம். தீர்த்தம் எப்படி இருக்கும் அப்படின்னா ஜில்லுன்னு இருந்தா அது தீர்த்தம், அதுக்கு உஷ்ணமா இருக்கு என்ன, அது வெயில் காலம், சூடுபட்டுவே அது சூடாயிடுச்சு. அது ஜலத்துக்கு சுபாவம் என்ன, எப்பவும் ஜில்லுன்னு இருக்கிறது தான் ஜலத்தினுடைய சுபாவம். ஜலத்தினுடைய சுபாவம் ஜில்லுன்னு இருக்கிறது தான். அது மாதிரி தேஜஸுக்கு என்னது சுபாவம், அக்னிக்கு உஷ்ணம், அதனுடைய தர்மம் வேறு, இதனுடைய தர்மம் வேறு, அதெல்லாம் கிடையாது. நான் ஜலத்தை வந்து நான் சீதளமாக தான் பார்த்துருக்கேன், அது மாதிரி அக்னியும் சீதளமாக தான் இருக்கும்னு யாராவது சொல்ல முடியுமோ? ஏன்னா இது வேற தர்மம், அது வேற தர்மம், இந்த ரெண்டு தர்மங்களும் வேற வேற இருக்குச்சு, அதை அப்படியே தான் ஏற்றுக்கணும். எதை எப்படி என்னடி சொல்ல போற சுவாமி வந்து நாலாவது அத்தியாயத்தில் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சர்வம் ஸ்தானே ஸ்திதம் சார் பிரமதி பரவத்தாம் நேதேஷாம் கிஞ்சது பிரமதி பரவதாம். இதுல பரமதத்தை சாய்க்கிட்டு கண்டபடி கொள்ளுபவர்களுக்கு எதுவும் விரோதம் இல்லையிறே அப்படிங்கிற, கண்டபடி கொள்பவர்களுக்கு எதை எப்படி பார்க்கிறோமோ அதை அப்படியே எடுத்துக்கணும், எதை எப்படி பார்க்கிறோமோ அதை அப்படியே எடுத்துக்கணும். அப்படி எடுத்துட்டோம்னாக்க எதுவும் விரோதம் இல்லை. இந்த லோகத்துல பார்த்துட்டு இருக்கோம், ஒவ்வொரு வஸ்துக்களுக்கும் ஒவ்வொரு தர்மம் இருக்கு, அது அந்தந்த தர்மத்தை அப்படியே எடுத்துக்கிறோம். பாவக்காண்ட கசக்கதான் கசக்கும், பாவப்பழம் திதி சிந்தா இருக்கும், ஏன் அதை ஒண்டி கசக்கிறது, ஏன் திதிக்கிறதுன்னு கேட்கக்கூடாது. அதனுடைய சுபாவம் அது, இதனுடைய சுபாவம் இது. அதனால எந்த சுபாவத்தையும் மாத்திரத்துக்கு எம்பெருமான் கூட அர்ஹன் இல்லை, அவன் தர்ம சேதுன்னு பேரு.
ஒரு வஸ்துவுக்கு இந்த தர்மம் இருந்தது என்ன, அந்த தர்மத்தை மாத்திரத்துக்கு அவனுக்கு கூட சுபாவம் இது கிடையாது, அதிகாரம் கிடையாது. ஏன்னா அந்த வஸ்து அவனே சிருஷ்டிச்சுட்டு அவனே மாத்திட்டே இருந்தான்னாக்கா, அங்க சொல்றோம் பாருங்க, ஏற்கனவே சொல்றேன், பிராட்டி சொன்ன சீதோபவ ஹனுமதகான்றா, அக்னியை பார்த்து குளிர்ச்சியாருன்னாக்கா அக்னி சுபாவமே உஷ்ணம் தானே. அப்படி இருக்கு, அக்னியினுடைய சுபாவம் உஷ்ணத்தை விட்டுட்டு அவன் எப்படி மாத்துவாவா? அவளால மாத்திரத்துக்கு அவளுக்கு யோகிதை கிடையாது, தர்ம சேர்த்து வாசியாவோ, ஏன்னா சகதர்மச்சரி. அதனால அது சொல்றா மயக்கம் மருந்து மாதிரி. அது பிராட்டியினுடைய கடாட்சம் பட்டுருக்கு, கடாட்சம் பட்டுடவே ஒண்ணுமே அசைக்க முடியல, ஒண்ணு அசைக்க முடியல. ஏன்னா பிராட்டி கடாட்சம் பட்டுடவே அக்னி சுடல, அவ்வளவுதான். அந்த கடாட்சம்ன்றதுதான் ஒரு மயக்க மருந்து மாதிரி. அதனால அவருடைய கருணை, அந்த கருணையானது ஒரு ரசம், இது ஒரு நதி மாதிரி பிரவகிக்கிறது. அப்படி பிரவகிக்கிறதுனால அது அழகா அனுப்பிச்சு நடத்தும். அது மாதிரி தர்மத்தை யாருமே வேறு மாத்த முடியாது. இப்ப இங்க பிரகிருதத்துல பாருங்க, ஈஸ்வரனுடைய தர்மம்னு ஒண்ணு இருக்கு, அவன் சர்வஜன், அவன் சர்வசக்தி, சர்வஜனாகவும் சர்வசக்தனாகவும் இருக்கிறதுனால அவனுடைய சுபாவம் அப்படிப்பட்டது. இந்த பிரபஞ்சத்தெல்லாம் அவன் அதை மாதிரி சிருஷ்டிக்கிறான். அது அந்த கேள்வி உங்களால் எப்படி கேட்க முடியும்? ஏன்னா உபநிடதம் எப்படி சொல்லிடுச்சு, வேதம், வேதம் எதோ சொல்றதோ அதை அப்படியே ஏத்துக்கணும். அதனால ஹிருதயஸ்தோ சப்த மூலத்வார், சப்தீக சமதிகமியமான விஷயத்துல இந்த லௌகீகமான கேள்விகள்லாம் வரவே வராது. ஆகவே இந்த பூர்வபக்ஷமே தவறு, பூர்வபக்ஷம் தவறு அப்படின்னுட்டு இரண்டாவது சூத்திரமானது சித்தாந்தத்தை சொல்லக்கூடிய சூத்திரம். அந்த சூத்திரத்தினால இது சாத்திய. மூணாவது ஆத்மனி தெய்வம் விசித்ராஸ்தி, இவரு ஏதாவது நீ ஜீவாத்மாவை கூட இந்த மாதிரி கேள்வி வந்துடும். அவன் கேட்டான், நீ வந்து ஒரு வஸ்துவில, ஒரு வஸ்துவில இருக்கக்கூடிய தர்மத்தை இன்னொரு வஸ்துவில சொன்னா எப்படி அப்படின்னு அவன் கேட்டான். அதாவது பிரம்மத்துல ஒரு சுபாவம் இருக்கு, லோகத்துல ஒரு சுபாவம் இருக்கு. லோகத்துல என்ன சுபாவம் அப்படின்னாக்கா, லோகத்துல வந்து ஒரு நிறவயவமான வஸ்து சாவயவமா மாறாது அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நிறவயவமான வஸ்து சாவயவமா மாறாது, சாவயவமா மாறாது. அத மாதிரி பூர்ணமா ஆயிடுமே, ஒரு வஸ்து இன்னொரு வஸ்து உள்ள போச்சுன்னா பூர்ணமா ஆயிடுமே. லோகத்துல சிறதெல்லாம் பாக்குறான், லோகத்துல சிறதெல்லாம் பார்த்தான்னாக்கா, அதை பார்த்து பரமாத்மாவையும் இதை மாதிரி நான் கேள்வி கேட்கிறேன் அப்படின்னு சொன்னா அது சரியா? அது வராதே. நீ அத மாதிரி நீ சொல்லிட்டேன்னாக்கா, அதாவது லோகத்தை வச்சுட்டு பரமாத்மா விஷயத்துல நீ கேட்டேன்னாக்கா, ஆத்மனி தெய்வம் விசித்திராஸ்தின் சூத்திரம், அதுக்கு ஆத்மனித்த என்ன அர்த்தம்? ஜீவாத்மா இருக்குது, ஜீவாத்மா எப்படிப்பட்டவன்? அனுஸ்வரூபன், நிறவையவன். அது மாதிரி அவன் ஞானஸ்வரூபி, அவன் சேஷஸ்வரூபி. இதெல்லாம் நம்ம சொல்றோம். இப்போ அனுஸ்வரூபம் ஜீவன், ஆனா லோகத்தை எப்படி பார்க்கிறோம்? ஜீவனை நம்ம நேர பார்க்கல, ஜீவனை நேர பார்க்கல, ஆத்மானுபவம் தான். அகம் நான் 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 அகம் 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 இருக்கு, அதை வச்சுட்டுதான் நாம லோகத்துல சொல்லிட்டு இருப்போம். அப்போ நம்ம நேர பார்க்காதது அது, நேர பார்த்தது எது? அச்சேதனங்கள், கடாதி, கிடப்படாதிகள். இந்த ஒரு கடத்த ஒத்தம் பார்த்தான், கடத்த ஒத்தம் பார்த்துட்டு இந்த அச்சேதனமான கடம் இருக்குதே அது சாவயவம், அது கீழே போட்டா உடஞ்சிடும், அது அனித்யம் அப்படின்னு தெரிஞ்சுட்டு இருக்கான். உடனே வந்து அப்படியானாக்கா எப்படி கடமானது அனித்யமோ உடஞ்சி விடுமோ இதுவாயிடுமோ, அதுக்கு ஞானம் இல்லையோ, அந்த மாதிரி ஆத்மாவும் அப்படிதான் நீ சொல்லுவியா? லோகத்துல கடத்தை பார்க்கணும், லோகத்துல கடத்தை பார்த்துட்டு அந்த கடத்தினுடைய தர்மங்களை சேதனமான ஜீவாத்மாவை நம்ம சொல்ல முடியுமா? நீ வந்து சொல்ற என்ன, பிரபஞ்சத்துல இப்படி எல்லாம் இருக்கிறதுனால பிரம்மத்துக்கு இது காரணத்துவம் வராதுன்னு நீ கேள்வி கேட்ட, ஒரு பட்சி கேட்டான். அந்த மாதிரி நீ கேட்டையானாக்க ஜீவாத்மா கிட்ட கூட அசேதன தர்மங்களை ஏறிட்டிட முடியும்.
அதேதனமான கிடப்படாதீர்கள் இப்படியோ அப்படிதான் இந்த ஜீவாத்மாவும் ஜீவாத்மா அனித்யன் ஜீவாத்மா எல்லாம் எதுவாயிடுமா அப்படின்னா வந்துடும் அது அதனால அது வராது என்னையா ஒத்துக்கணும் ஆத்மான்றது பூர்வபக்ஷம் வாங்கிக்கணும் அல்லது தார்க்கிக்கணும் என்ன சொல்லணும் ஜீவன்றவன் ஞானஸ்வரூபி அணுவா இருக்கான் ஞானஸ்வரூபி அணுவா இருக்கான் அழிவில்லாதவன் நித்யன் எல்லாம் நம்ம சொல்றோம் அஜோ நித்ய சாஸ்வதோயம் புராணஹா சொல்ற கீதையில அதனால இந்த இன்னைக்குதான் ஹைதராபாத்துல சேர்க்கலாம் இப்படி இந்த அந்த நித்தியத்துவம் ஆத்மாவுக்கு இருக்கு அஜத்துவம் ஆத்மாவுக்கு இருக்கு அதெல்லாம் நமக்கு தெரியும் அவனும் ஒத்துக்கிறான் நையாய்க்கினும் ஒத்துக்கிறான் சாங்கினும் ஒத்துக்கிறான் ஒத்துக்கிறதுனால இந்த நித்தியத்துவம் எல்லாம் இருக்கே அதனால கடத்துல இருக்கிறத வச்சிருந்து எப்படி ஜீவாத்மாவில ஏறிட மாட்டேயோ பரோகம் பண்ண மாட்டோம் ஒரு அச்சேதனத்துல இருக்கிறத சேதனத்துல நம்ம ஏறிட்டு பேச மாட்டோம் நீயும் பேச மாட்டேன் நானும் பேச மாட்டேன் அந்த மாதிரிதான் ஸ்லோகத்துல இருக்கிறத வச்சுட்டு இந்த பரமாத்மா விஷயத்துல சொல்லக்கூடாது அது மட்டுமா விசித்ராஸ்தி விசித்திரம் ஆச்சரியம் விசித்திரம் விசித்திரம் இது ஆச்சரியமான தன்மைகள்லாம் இருக்கு வித்தியாசமான தன்மைகள்லாம் அவங்க குணங்கள்லாம் இருக்கு குணம் இருக்கு சக்தி இருக்கு ஞானம் இருக்கு எல்லாம் அவங்க கையில இருக்கு அவனுடைய சுரூபம் நம்ம சொல்றோம் உயர் வர உயர்நலம் உடையவன் எவனவன் அப்படின்றோம் உயர்வு அற அவனை காட்டிலும் உயர்வு யாருமே இல்லை நத சமஸ்யாபி அதிகஸ்திருஷ்யதேன்னு உபனிஷத்து அதுதான் நம்மாழ்வார் சாதிச்சார் உயர் வர உயர்நலம் உடையவன் எவனவன் அப்படின்னு சாதிச்சார் அதுதான் பாஷ்யக்காரர் சுவாபாவிக அனவதிக அதிசய அசங்கேய கல்யாண குணகணா அப்படின்னு நிபிரமணம் சேர்க்கிறார் அதனால இந்த மாதிரி பிரபஞ்சத்துல எல்லாமே பிரபஞ்சத்துல பார்க்கிற சக்திய குணங்களை தர்மங்களை சுபாவங்களை காட்டிலும் ஆச்சரியகரமான விசித்திரமான விலட்சணமான அனைத்து சக்திகளும் பரமாத்மாவுக்கு இருக்கு அங்க இருக்கு அது அவன் கேக்குற வந்து மைத்ரேயர் வந்து என்னம்மா பராசுரர் பார்த்து மைத்ரேயர் கேக்குற நிர்குணஸ்யாப்ரமேயஸ்யே அது அப்ரமேயமாச்சே தெரிஞ்சிக்கவே முடியாது பிரம்மத்தை சுத்தம் தோஷமற்றது அதுக்கு போய் எப்படி கதம் சர்க்காதி கர்த்திருத்வம் அதாவது சிருஷ்டி எல்லாம் பண்றது பிரம்மத்துக்கு சிருஷ்டி கர்த்திருத்வம் உபாதான கர்த்திருத்வம் இதெல்லாம் நீ சொல்றியே அதெல்லாம் எப்படி வரும் அப்படின்னு பராசரரை பார்த்து மைத்ரேயர் கேட்கிறார் அதுக்கு அவர் பதில் சொல்றார் மைத்ரேயர் இவர்வா சக்தய சர்வபாவானாம் அஜிந்திய ஞான கோசராம் யதோதோ பிரம்மணஸ்தாஸ்து சர்க்காத்யா பாவ சக்தய அதாவது நிறைய சக்திகள் நிறைய சக்திகள் எல்லாம் ஒன்னு ரெண்டு சக்திகள் இல்ல அவங்கெல்லாம் நிறைய சொல்லப்பட்டிருக்கு நிறைய சொல்லப்பட்டிருக்கு என்ன அவங்கெல்லாம் உபரிஷத்துதான் ரொம்ப அழகா நிறைய சொல்லி கொடுத்து போயிருக்கு பிரம்மத்துக்கு எப்பேற்பட்ட சக்திகள் எல்லாம் இருக்குன்னு சொல்லிருக்கு அதனால சத்துவம் அது சத்துவமானது அது சத்துவமான சத்துவத்தோட கூடினது அதுக்கு இந்த இதெல்லாம் அது என்னது பதில் சொல்றது சொல்றாரு பாவகத்தை தோஷ்ணதா அந்த பாவகன்னா அக்னி அக்னிக்கு எப்படி சுற்றதுன்றது ஒரு தன்மையோ எப்படியும் சுற்றம் இருப்பான் அக்னிக்கு என்ன சுரூபம் சுடறதுதான் உஷ்ணம் உஷ்ணத்தோட கூடியிருக்கிறது தான் அக்னிக்கு சுபாவம் அது மாறாதே அது மாதிரி எம்பெருமானுக்கு நிறைய குணங்கள் நிறைய சக்திகள் அவைகள்லாம் யாராலையும் அறிய முடியாது அந்த மாதிரி குணங்கள்லாம் எம்பெருமானுக்கு இருக்கு அந்த அதனால இந்த சிருஷ்டி எல்லாம் பண்ண முடியும் விசித்திராஸ்தி ஆச்சரியகரமான விசித்திரமான சிருஷ்டிகள் எல்லாம்
சிருஷ்டி எல்லாம் பண்றதுக்கு ஏத்த மாதிரி எந்திரமானுக்கு நிறைய கல்யாண குணங்கள் இருக்கு, நிறைய சக்திகள் இருக்கு அப்படின்னு அங்க வாக்கியம் இருக்கு. அதனால இந்த கேள்வியே வராது. அதனால லோகதிஷ்ட பிரகாரேன அது மாதிரி கேள்வி கேட்கக்கூடாது. நீ கேட்டுக்கானாக்க அப்போ அச்சேதனமான கடத்துல இருக்கிற தர்மங்கள்லாம் ஜீவன்ல கூட ஆரோபம் பண்ணிடலாம், ஆனா பண்ண மாட்டோம் லோகத்துல. அந்த மாதிரிதான் லோகத்துல இருக்கிற சிந்து எந்திரமானுக்கு இந்த மாதிரி ஆரோபம் பண்ணக்கூடாது. அதுக்கு பல சக்திகள் இருக்கு. சரி, அது மட்டும் இல்ல, இவரு என்ன பார்த்து நீ சொன்னேன்னு நினைச்சுக்கோ. ஒன்ன பார்த்து நான் திருப்பி தோடும் சொல்லுவேன், ஒன்ன பார்த்து நான் திருப்பி தோடும் சொல்லுவேன். எப்படி? நீ பிரதான காரணவாதி. பிரதான காரணவாதினாக்க அந்த பிரகிருதி தானே லோகத்துல சிருஷ்டிக்கிறது. நீ சொல்லணும் ஏற்கனவே சுவாமி சாட்சிக்கு பாராட்டு வாசிக்கு தான் இது இருக்கிறது தான் பாராட்டு வாசிக்கு. அதனால அந்த பிரதானத்துக்கு எப்படி இருக்கு? தத்துவம், ரஜத்து, தமசு, இந்த மூணு கொஞ்சம் மூணும் சேர்ந்ததுனால பிரகிருதின்னு நீ சொல்ற. அந்த மூணுத்தினால ஆரம்பிக்கப்படுறதா அல்லது இந்த பிரகிருதியினால ஆரம்பிக்கப்படுறதா? பிரகிருதி பிரகிருதி காரணமா அல்லது மூணு குணங்களா? அது அவயவம் உண்டா அவயவம் இல்லையா? அவயவம் உண்டா அவயவம் இல்லையா? அவயவம் உண்டா அவயவம் இல்லையா? அவயவம் இல்லை அப்படின்னு சொன்னேன்னாக்க நீ என்னென்ன எங்களை பார்த்து சொன்னையோ அந்த தோஷங்கள்லாம் உனக்கு வந்துடும். அந்த தோஷங்கள்லாம் உனக்கு வந்துடும். ஏன்னா அது இல்ல இல்ல தத்துவ சமசெல்லாம் இருக்கோ இல்லையோ அதுதான் இருக்கு அப்படின்னு நீ சொன்னேன்னாக்கா அது சேர்ந்து இருக்கிறது பிரகிருதியா அல்லது அந்த மூணுத்தினால உண்டாக்கப்பட்டது பிரகிருதியா அப்படின்னு நீ சொல்லு. எது அந்த மூணு சேர்ந்திருக்கிறது பிரகிருதி அப்படின்னு சொன்னாக்கா சாவயத்துவம் வந்துடும். ஏன்னா மூணு குணத்திலிருந்து பிரகிருதி உண்டாக்குறதுன்னு சொன்னேன்னு வச்சுக்கோங்க. அப்ப பிரகிருதியே காரணம் இல்லை, இந்த குணங்கள் தான் காரணம்னு ஆயிடுறோம். அதனால நீங்க அவயவம்னு சொல்லிட்டா அது நிறவயம், அந்த பிரகிருதியானது நிறவயம் நீங்க சொல்றீங்க, நிறவயம் சொல்றீங்க. நிறவயமான பிரகிருதியில சாவயத்துவம் எப்படி வரும்? அதே மாதிரி இந்த இவைகள்லாம் இருக்கு பாருங்க, ஒண்ணுக்கு ஒண்ணு சேராம இருக்கும் இவைகள்லாம். அந்த இது சொல்றாரு இல்லையாவா, தத்துவம், வைஷம்யம். எப்ப வைஷம்யம் வருதோ இந்த மூணு குணங்களுக்குள்ள அப்ப வந்து சிருஷ்டி. எப்போ சாமியம் வருதோ அப்போ இது பிரளயம் அப்படின்னு சொல்றார். அது இதெல்லாம் வராம போயிடும் உங்களுக்கும். அதனால இன்னொன்னு, நீங்க 25 தத்துவம் சொல்றீங்க, இப்ப இந்த மூணு சேர்ந்தது, இந்த மூணு சேர்ந்தான் இந்த பிரபஞ்சம் இந்த பிரகிருதி உண்டாச்சுன்னு சொன்னாக்கா அப்ப என்ன தெரியுமோ, இந்த மூணு வாரம் தனியா ஒண்ணு நிற்கும் தத்துண்டு, அப்ப 25, 3, 28 ஆயிடும். அதனால உங்க தத்துவத்துல விரோதம் வந்துருமே, உங்க சங்கையும் விரோதம் வந்துடும். அது மாத்திரம் இல்லாம சாவயத்துவம் வந்துடும், பிரகிருதிக்கு காரணத்துமே போயிடும். சுபக்ஷ தோஷாச்சு, இது வந்து உங்க பட்சத்திலையும் தோஷம் இருக்கு. ஆனா இது சுரபரம் சுவாமி ஒரு கேள்வி கேட்கிறார் இந்த விஷயத்துல. இந்த மாதிரி நீங்க இப்படி சொல்றீங்களே, இந்த பாதம் வந்து பொத்தியா நம்ம பேர்ல தோஷம் சொன்னாக்க அந்த தோஷத்தை நிவர்த்தி பண்ணணும், அதுக்குதான் இந்த பாதம் வந்துருக்குது. இன்னொருத்தர் பேர்ல தோஷம் சொல்றது அடுத்த பாதம் தானே. இத வந்து இந்த பாதத்தை எப்படி சொல்லலாம்? சுபக்ஷ தோஷாச்சன் கேட்டு அதுக்கு அவர் சமாதானம் சொல்ற. அப்படி இல்ல, இதெல்லாம் ஜாஸ்தித்துறன் பேர் பிரதிநந்தி மாதிரி. நீ என்னை பார்த்து இப்படி கேள்வி கேட்டேன்னாக்க உன் பட்சத்திரையும் இந்த மாதிரி வந்துடுறதே, உன் பட்சத்திரையும் தோஷம் வந்துருத்தனால நீ எப்படி சுத்திய ஒத்துப்பேன்? அத மாதிரி நானும் ஒத்துனு போறேன். நீ எப்படி சொல்றியோ அதை மாதிரி நானும் பதில் சொல்றேன் அப்படின்னு சொல்லணும். அதுக்கோசரம் அவ பேர்ல தோஷம் சொல்ற. அதனால சுபக்ஷ தோஷாச்ச, இப்படி உங்களுடைய பிரகிருதி காரணவாதத்திலையும் தோஷம் இருக்கு அப்படின்னு சொன்ன. அதன் பிறகு சர்வோபேதாசத தரிசனாத், அங்க வந்து ஒரு வாக்கியம் இருக்கு, பராஸ்து சக்தி விவிதைவ ஸ்ரூயதே சுவாபாவிகி ஞானபல கிரியாச்ச அப்படின்னு இருக்கு. உனக்கு பரா ரொம்ப வசந்தது, அஸ்ய இந்த பரமாத்மாவுக்கு பராசக்தி ரொம்ப வசந்த சக்தி இருக்கு. அதுவும் விவிதைவ சுயதை,
பலவிதமான சக்திகள், அவனால எதையும் எப்படியும் பண்ண முடியும் அந்த மாதிரி சக்தி எந்திரம் அவனுக்கு இருக்கு. அது சுவாபாவிகி இயல்பானது. ஞானம் பலம் கிரியை, ஞானமும் இருக்கு பலமும் இருக்கு சர்வசக்தி ஒழியோ, அது மாத்திரம் இல்ல கிரியை செயலும் இருக்கு, அவன் பிரவர்த்திக்கவும் பிரவர்த்திப்பான். ஞானமும் இருக்கு பலமும் இருக்கு எல்லாம் ஒன்னா சேர்ந்துன்னு சொல்லுங்க, அது ரொம்ப வசந்தது. சொல்லுவார் யௌவனம் தனசம்பத்தி பிரபுத்வம் அவிவேகிதா. இதை பார்த்துக்கோங்க, இது வந்து பெருமாளுக்கு இல்ல லோகத்துல மூடா இருக்கு. ஏகைகவ பணத்தாய சிம்புனஸ்த சமுத்தையே அப்படின்னு, அதாவது யௌவனம் இளமை, தனசம்பத்தி பணம் ஐஸ்வர்யம் நிறைய இருக்கிறது, பிரபுத்வம் அதிகாரியா இருக்கிறது, அவிவேகிதா விவே அதுல மூணு நன்னா இருந்துட்டு விவேகம் இருந்ததுன்னு தெரியப்படுது. அவிவேகி தருந்தோம்னு சொல்லுவோங்க, விவேகம் இல்லாமல், விவேகம் இல்லைன்னாக்கா விவேகம் இல்லைன்னா ஒண்ணு கூட தன சம்பத்தியோ அல்லது எவ்வளமோ அது இறங்கினாருன்னா திமுக பிடிச்சுதான் நடப்போம். நம்மள அந்த வயசுல நல்லா தானே, ஆனா நம்மளும் அப்படிதான் வந்திருப்போம். அந்த காலத்துல 20-25 வயசு ஆச்சு காலக்ஷேபம் பண்ண புதுசு, எனக்கு சுவாமி கிட்ட காலக்ஷேபம் திமிரு உலகி எனக்கு ஒண்ணும் தெரியாது, ஆனா சுவாமி கிட்ட காலக்ஷேபம்னு ஒரு திமிரு, அதனால நான் சேவிக்கிறதே யாரும் சேவிக்க மாட்டேன், ஆச்சாரிய தான் சேவிப்பேன், வேற யாரும் வயிற்று நான் சேவிச்சா திரும்பி சேவிக்க மாட்டேன், நம்ம சேவிக்கலாம் சேர்த்து நம்ம யோகியதற்கு சேவிக்கிறான்னு திமிர் வந்தது. இப்ப ஞானம் வந்திருக்கோ இல்லையோ அந்த திமிர்லாம் இறங்கி இருக்கு. ஒரு 20 வருஷமா பெரியவாழ்லாம் பார்த்து தெரிஞ்சு விட்டோம், பெரியவாழ்லாம் பார்த்துட்டு தெரிஞ்சு விட்டோம், இந்த மாதிரி தப்பு நம்ம பண்ணது அப்படின்னு. ஏன்னா இந்த எவ்வளோ எவ்வளோ கர்வம், எவ்வளோ கர்வம் கூட அது இல்லையோ, அதனால எவ்வளோ அது ஒண்ணு இருந்தாலே போதும், விவேகம் இல்லைன்னாக்கா விவேகம் இல்லை, அதனால எவ்வளோ வந்தது அந்த சமயத்துல எவ்வளோத்தினால நமக்கு திமிர் வந்தது அவிவேகம். அமாரி அணக்கம் தனசம்பத்தி, விவேகம் இல்லாமல் பணம் இருந்து என்ன பிரயோஜனம், அமாரி பிரபுத்வம் அதிகாரியா இருக்கு, இந்த மூணுமே விவேகம் இல்லைன்னா அனர்த்தமா போயிடும். அதனால இந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஆனா சர்வேஸ்வரன் இருக்கானே அவன் சர்வஜன், அவனுக்கு ஹேயமே கிடையாது, அதனால அவிவேகம் இல்லை, எல்லாமே அவனுக்கு அமைஞ்சிருக்கு. பராசு சக்தி விவிதைவ சூயதே சுவாபாவிகி ஞான பல கிரியாத்த, எம்பெருமானுடைய ஒவ்வொரு வியாபாரமும் பிரவர்த்தியும் நம்ம அனுசரித்து நமக்கு அனுகூலமாகத்தான் இருக்கும், நமக்கு பிரதிகூலம்ன்றதே கிடையாது, பிரதிகூலம் எதுவுமே கிடையாது. நம்மளுக்கு பெருமாள் கஷ்டம் கொடுக்குற உடம்பா உடம்பு முடிய மாட்டேன்றது, அப்ப என்ன அர்த்தம், நம்ம பாபம் கழியிறது, பாபத்தை கழிக்கிறதுக்கோசரம் எம்பெருமான் நம்மளை அனுகிரகிக்கிறான். பார்த்துக்கோங்க, எல்லாம் பெருமாள் ஒவ்வொரு விஷயமும் நமக்கு பாபம் கழியவே தான் நமக்கு எல்லாம் நடக்கிறது. ஐயோ வாழ வேண்டிய வயசுல ஒருத்தன் போயிட்டானே அப்படின்றோம், வாஸ்தவம் எல்லா குடும்பத்திலையும் நல்லது நடக்கிறது கெடுதலும் நடக்கிறது, அவன் கணக்கு போடுறது நமக்கு என்ன தெரியும், நாம இன்னும் நினைச்சுட்டு இருக்கோம் வாழ வேண்டிய வயசு வாழ வேண்டிய வயசுன்னு, அங்க பெருவாழ்வு வாழ்க்கை நம்ம கூட்டு போகலாம், அது என்ன பண்ண முடியும். அதனால இந்த மாதிரி வரவே கூடாது. எம்பெருமான் வந்து விவேகத்தினாலதான் பண்ணுகிறான், நீங்களாம் படிச்சிருக்கீங்களா என்னன்னு தெரியாது, அந்த காலத்துல நான் 2வது படிக்கிட்டு எனக்கு ஒரு கதை வரும் தமிழ் புத்தகத்தை, அப்பெல்லாம் தமிழ் ஒண்டிதான், 3வது ஒண்டிதான் இங்கிலீஷ் அவன் எடுப்பான், முதல் 1வது 2வது தமிழ் ஒண்டிதான், நல்லா இருக்கும் அந்த சின்ன கதை தான் அது. ஆறு அவன் வச்சேன், அவன் வெயில நடந்து போயிட்டு இருப்பான், நடந்து போயிட்டு இருக்கிட்டு ஒரு கொடி இருப்பான், நடா கொடின்னு பார்த்தானாக்கா அது பூஷணி கொடி, பூஷணிக்கா கொடி, பார்த்தா இந்த கொடியில இவ்வளோ வரை பூஷணிக்கா நிறைய காய்ச்சிருப்பாங்க, அதெல்லாம் பார்ப்போம் பெரிய காய் இன்னொன்று கொடி எவ்வளவு பெரிய காய், அதை முடிச்சுட்டு கொஞ்சம் தூரம் போவோம் வெயில் தாளாது, அங்க வந்து ஒரு ஆலமரம் இருக்கும், அந்த ஆலமரம் பெரிய ஆலமரம் நிழல் இருக்கும், அதை பத்தி தூங்குவோம், பார்த்தாங்க அது தூங்குறது வெளியே இப்ப அண்ணாந்து பார்த்தாக்க ஆலமரத்து மேல குட்டி குட்டியா பழம் சேர்ப்பு கலர்ல இருக்கும், குட்டி குட்டியா பழம், ஏன் நினைச்சுமா இந்த தெய்வத்துக்கு புத்தியே கிடையாதா, இத்தினோண்டு கொடி இவ்வளவு பெரிய காய் இவ்வளவு பெரிய மரம் இத்தனும் ஒன்று பழம், அறிவில்லாம இப்படி சிருஷ்டிக்கிறானே பெருமாள் அப்படின்னு சொல்லி விடுவோம். கொஞ்ச நாட்டுக்கு திடீர்னு வலி நெத்தியில,
லைமன் எழுந்துருவோம். பார்த்தாக்கா அந்த ஆலமரத்துலேருந்து ஒரு பழம் ஒன்று உழுந்துருக்கும் இவன் நெத்தியில, மேலேருந்து உழுந்துருவே கொட்டையோ விழுந்துருந்தியோ, அது பட்டு இவனுக்கு வலி சுரியன்னு இருக்கும். அப்பதான் நினைச்சுப்பான் ஈஸ்வரன் காட்டின புத்திசாலி யாரு, இவ்வளோ பெரிய மரத்துல பூஷணிக்க அளவு காய் இருந்தது என்ன, என் தள்ள விழுந்தனும் என் கதி என்ன ஆயிருக்கும். அதனால எம்பெருமானுடைய விவேகம் எப்படிப்பட்டது, அவனுடைய ஞானம் எப்படிப்பட்டது, அவனுடைய சக்தி எப்படிப்பட்டது. அதனால எம்பெருமானை எந்த வழியிலையும் குறைச்சிடக்கூடாது. அவனுக்கு எதுவுமே ஹேயம் இல்லை. எல்லாம் சர்வோபேதா சித்தர்சனா சூத்திரம். சர்வோபேதா சர்வசக்தி போய்த்தா, சர்வ சுவாவ உபேத்தா, சர்வ குணோபேத்தா. எது இந்த பரதேவத்தை, இந்த பரதேவத்தையானது அது இப்படிப்பட்டது. அனைத்து சக்திகளுடனும் கூடினது, அனைத்து ஞானங்களுடனையும் கூடினது, அது மாதிரி அனைத்து பிரவர்த்திகளும் அதுக்கு கூடினது அது. அதனால இன்னும் நிறைய வாக்கியங்கள், எவ்வளவு கல்யாண குணங்கள், ஒவ்வொரு பிரம்ம வித்தியைகள்லையும் அவ்வளவு கல்யாண குணங்கள் சொல்லப்பட்டிருக்கு. உத்தம சுவாமி என்ன பண்ணார், உபனிஷத் பாஷ்யம் புத்தகம் படிச்சு இந்த வித்தியினால சொல்லப்பட்ட பிரம்மத்தினுடைய கல்யாண குணங்கள் எது எது, அது திருநாமங்கள் என்ன, ஒரு குணம்னா திருநாமம் தானே, விஸ்வம் விஷ்ணு விஸ்வாய நமஹ அப்படின்னா விஸ்வம் பிரபஞ்சமா இருக்கும், அது ஒரு குணம், அது ஒரு கல்யாண குணம், அதே ஒரு திருநாமம். அந்த மாதிரி இந்த உபநிஷத்துல சொல்லப்பட்ட திருக்கல்யாண குணங்கள் எல்லாம் வச்சுட்டு பகசுநாம மாதிரி எழுதியிருக்கிறதுல சுமர் சுவாமி, அந்த மாதிரி மகா. அதனால எம்பெருமானுக்கு அப்படிப்பட்ட குணங்கள் உண்டு சொல்றது அந்த சூத்திரம், கடைசி சூத்திரம் இல்லையே, நத்திய காரியம் கரணம் ச வித்யதே அப்படின்னு இருக்கு. அவனுக்கு வந்து காரியமே இல்லை, அவனுக்கு கரணமும் இல்லை, இந்திரியமும் இல்லை. விகரணத்துவார் கரணம்ன உபகரணங்கள், இந்திரியங்கள், சரீரம், இந்திரியம், அதெல்லாம் இல்லையே அவனுக்கு, அதெல்லாம் இல்லையே. அதனால அவனுக்கு வந்து எப்படி இதெல்லாம் ஒத்து வரும், இன்னும் அவன் சர்வோபேதாச்சும் கேட்டியே அப்படின்னா விகரணத்துவான், அவனுக்கு வந்து இதை மாதிரி இல்லை, அவனுக்கு உடம்பு இல்லை, அவனுக்கு குணங்கள் கிடையாது, இந்திரியங்கள் கிடையாது, அதெல்லாம் சொல்றதே. அதனால அவன் காரியமே அவனால பண்ண முடியாதே. அதனால இவன் வந்து சிருஷ்டிகர்த்தான்னு எப்படி சொல்லுவேன், உபாதான காரணமும் ஒண்ணு, அவர் நிமித்த காரணமும் ஒண்ணு அப்படின்னு கேட்டாக்க, ததுக்தம் ததுக்தம்னாக்க ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கு. விகரணத்துவா நேரிச்சு, விகரணத்துவா இந்திரியம் எல்லாம் இல்லை, அதனால காரியம் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னா அப்படின்னு சொல்ல முடியும். சொன்னாக்கா இது ததுக்தம், பதில் சொல்லப்பட்டது, தது உத்தரம் சமாதானம் துக்தம் சொல்லப்பட்டது. எங்க சப்தமூலத்துவார் விசித்ராஸ்தி, அவனுக்கு கை இல்லை, அவனுக்கு கால் இல்லை, ஆனா வாக்கியம் சொல்றது அபானி பாதோ ஜவனோ கிரகிதா, அவனுக்கு கை இல்லை, கால் இல்லை, ஆனா அவன் ஓடுறானா, அவன் அவனுக்கு கை இல்லாட்டா கூட அவன் எடுத்துக்கிறானா. அத மாதிரி பசியதி அச்சக்ஷு, கண்ணு இல்லை ஆனா பார்க்கிறான், காது இல்லை அவன் கேட்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம், இந்திரியம் இல்லைன்னு அர்த்தமா, இருக்கு அப்ராகிருதமா இருக்குன்னு அர்த்தம், அப்ராகிருதமா இருக்குது. அவர் இன்னும் சர்வசக்தன். நமக்கு வந்து பின்னாடி சொல்ல போறோம் நாலாவது அத்தியாயத்துல, நாலாம் பாகத்துல இந்த முக்தன் இருக்கான் இல்லையோ, பெருமாளை போய் அனுபவிக்க போறான் மோட்சத்தில் பிரமாபுரத்துல. அப்போ பெருமாளுடைய கல்யாண குணங்களையோ எம்பெருமானையும் அனுபவிக்கணும்னாக்க உடம்பு ஓணுமா வேணாமா, ஒருத்தர் ஓகணும் அப்படின்ற ஜெயமினி வேணும்னு பாதகம் விஷயம் வேண்டாம் அப்படின்னார். ஆனா நம்ம சூத்திரக்காரர் என்ன சொன்ன தெரியுமா, இஷ்டப்பட்டா உண்டு இல்லைன்னா வேண்டாம், ஞானத்தினாலே அனுபவிச்சிருவோம். அது எப்படி, நம்ம வந்து சொப்பன விஷய தூங்கிட்டு இருக்கோம், தூங்குற கனவு வருது, கனவு வந்ததுன்னாக்க நம்ம உடம்பு இருக்கான்னு, அங்க பெருமாள் அங்க உடம்ப சிருஷ்டிக்கிறார், இந்த உடம்பு இங்கதான் இருக்கு, ஆனா நம்ம எந்த ஊர்லயும் நம்ம இருக்க மாதிரி கனவு காண்றோம், ஸ்ரீரங்கத்தில் இருக்க மாதிரி கனவு காண்றோம், வேற எங்கேயோ போற மாதிரி கனவு காண்றோம், எப்படி எப்படியோ கனவு காண்றோம். அந்த சமயத்துல இந்த உடம்பு இங்கதான் இருக்கு, அந்த இடத்துல இருக்கிற மாதிரி எம்பெருமான் சிருஷ்டிச்சு விடுறோம் ஞானத்தினால, அதனால ஞானத்தினால அனுபவிக்கிறான். அதே உடம்பு ஆசைப்பட்டான்னு வச்சுக்கோங்க, உடம்பு கொண்டு எப்படின்னு நம்ம முடிச்சுட்டு இருக்கோம், இப்போ இப்ப முடிச்சுட்டு இருக்கிற சமயத்துல இந்த உடம்பை வச்சுட்டு பெருமாளை பாடுறோம், பெருமாளுக்கு அர்ச்சனை பண்றோம், பெருமாளை சேவிக்கிறோம், எத்தனை காரியம் பண்றோம். அந்த சமயத்துல முழிச்சுட்டு இருக்கிறது எப்படி உடம்பு இருக்கோ அது மாதிரி சொல்ல போறேன். அதனால
இந்த மாதிரி ஞான முக்தனே தன்னுடைய ஞானத்தை கொண்டு எம்பெருமான் அனுபவிப்பான் அப்படின்னாக்க பரமாத்மா ஏன் பண்ண மாட்டான்? அதனால அது சொல்றது விசித்திராஸ்தி சப்தம் உணர்த்துவான் என்று சொல்லிட்டோம். இரண்டாவது சூத்திரத்துல சுருதேசம் சப்தம் உணர்த்துவான், மூணாவது சூத்திரத்துல விசித்திராஸ்தி வித்தியாசமானவைகள் ஆச்சரியகரமானவைகள் விலட்சணமானவைகள் அனைத்து சக்திகளும் அவைகளுக்கு அவனுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிருக்கோம். எப்படி சப்தம் உணர்த்தவருக்கு விசித்திரமான சக்திகள் இருக்கு, அதனாலதான் கண்ணு இல்லாட்டாலும் பார்க்கிறான், பஷ்யதி அசக்ஷு சசுரணோதி அகர்ணா, காது இல்லாட்டாலும் அவன் கேட்கிறான் அப்படின்லாம் தோன்றது. அது மாதிரி வாக்கியங்கள்லாம் இருக்கு. அதனால எம்பெருமானுக்கு இந்த மாதிரி லோகதஷ்ட பிரகாரம்னு கேள்விகளே வராது, லோகதஷ்ட பிரகாரம்னு கேள்வி கேட்கக்கூடாது. அதனால இவன் உபாதான காரணம் தான், இவனே உபாதான காரணம், இவனே நினைத்த காரணம், இவனுடைய கல்யாண குணங்களே சககாரி காரணம். அதனால எங்க சித்தாந்தத்துல உங்களால எந்த ஒரு கேள்வியும் கேட்க முடியாது, எங்களை அசைக்கவே முடியாது அப்படின்னுட்டு இந்த அதிகரணத்துல ஆறு சூத்திரங்கிறனால அவ்வளவு அழகா சொல்லி முடிச்சுட்டேன். இது ரொம்ப அழகான அதிகரணம். இது அந்த காலத்துல நான் சதசுர விஷயம் சொல்லி அப்ப ஆரம்ப ஸ்டேஜ் சொல்றதுக்கு அப்பதான் சதசுர 87 சொல்ல தெரியாம பத்து பத்து சொன்னேன் அண்ணாதுர சுவாமி, அதன் பிறகு இப்படி சொல்லு அப்படி சொல்லுன்னு சொல்லி கொடுத்த. அதனால இதெல்லாம் ரொம்ப அழகான அதிகரணங்கிறது தெரியாம சொல்லிட்டோம். அப்போ இப்போ ஓரளவு சொல்ல முடியும், ஏன்னா கொஞ்சம் அத்தியாவசம் 35 வருஷமா விஷயம் இருந்துருக்கேன், 87 12 34 வருஷம் ஆயிப்போ சொல்ல ஆரம்பிச்சு, அதனால ஓரளவு சொல்ல வர்றது பண்ணோம். அதனால இது நல்ல அதிகரணுன்றதுனால இவ்வளவுதும் கையா வச்சிருந்தேன். ஒரு நாளைக்கு 7 பார்த்துக்கலாம். ஹரிதாட்சிகாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.